ने घोषणा की है कि वह द्रमुक सरकार द्वारा अनाद्रमुक शासन के तहत लाई गई के.ई. चंबाड़ी सिंचाई परियोजना को ठंडे बस्ते में डालने की निंदा करते हुए संसदीय चुनावों का बहिष्कार करेंगे। धर्मपुरी जिले में अरूर के बगल में कैंपनल्लूर के पास के ईचाबंदी में दक्षिण पैन नदी पर एक बैराज का निर्माण किया गया है। इस बांध के पानी से 6,250 एकड़ भूमि सिंचित होती है। बरसात के दौरान बैराज से निकलने वाले अतिरिक्त पानी को सींचे किसान कई वर्षों से जिला प्रशासन और सरकार से इस परियोजना के माध्यम से मोरापुर, नवलाई, कैंपनल्लूर, सेनागुट्टाई, चिन्नाकुंडमपट्टी, कदुर, चिंतलबाड़ी में 66 झीलों को भरने का आग्रह कर रही है। इसके बाद पिछले अनाद्रमुक शासन में इस योजना के क्रियान्वयन के लिए 410 करोड़ रुपए का आवंटन किया गया था। तब से डीएमके सरकार ने इस परियोजना को रोक दिया है। इस मामले में मोरापुर भूजल विकास किसान एसोसिएशन की ओर से सचिव प्रभाकरण के नेतृत्व में मोरापुर में किसानों की बैठक हुई। इसके बाद प्रेस कॉन्फ्रेंस में किसानों ने कहा, पिछले साल धर्मपुरी जिले के मानसून की बारिश नहीं होने के कारण भयंकर सूखा पड़ा था। यदि के इचाम पांडी सिंचाई योजना लागू की गई होती तो मोरापुर क्षेत्र को सूखे का सामना नहीं करना पड़ता। इसलिए संसद को इस योजना को तुरंत लागू करने का प्रयास करना चाहिए। हमने चुनाव का बहिष्कार करने का फैसला किया है। साथ ही आधार कार्ड, राशन कार्ड, वोटर, हम कलेक्टर को कार्ड सौंपने जा रहे हैं। इस प्रकार उन्होंने कहा। धर्मपुरी மாவட்டம் மொரப்பூர் பகுதியை சேர்ந்த நிலத்தடி நீர் மேம்பாட்டு விவசாய சங்க நிர்வாகி. தருமபுரி மாவட்டம் வந்து மிகவும் வறட்சியான மாவட்டம். குறிப்பாக எங்களுடைய தருமபுரி மாவட்டம் மொரப்பூர், அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி இந்த பகுதியில் உள்ள கிராமங்கள் வந்து மிகவும் கடுமையான வறட்சி நிலவிய பகுதியாகும். மழையை மட்டும் தான் நம்பி நிற்கிறோம். அது இந்த வருஷம் பருவமழையும் பொய்த்து போயிடுச்சுங்க. நமக்கு கடுமையான வறட்சியில் இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி டேம்லேருந்து வர தென்பெண்ணை ஆற்று வந்து எங்கள் மொரப்பூர் பக்கம்தான் போகுதுங்க. எங்களுடைய விவசாயிகள் நீண்ட நாள் கோரிக்கையான காரிமங்கலம் வட்டம் ஈச்சம்பாடி அணைக்கட்டிலிருந்து நீரேற்றும் திட்டத்தின் மூலியமாக, அதாவது மொரப்பூர், கடுத்தூர், பாப்பிரெட்டிப்பட்டி இந்த பகுதிகளுக்கு நீரேற்றும் திட்டத்தின் மூலியமாக நீரேற்றம் செய்து ஏரிகளில் நீர் நிரப்பி விவசாயிகளுடைய வாழ்வாரத்தை காக்குமாறு பல்வேறு கட்ட போராட்டங்களை, உண்ணாவிரதம் அந்த மாதிரி நடைபயணம் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தியுள்ளோம். இதன் காரணமாக சென்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர் திட்டத்தை செயல்படுத்த நிதி ஒதுக்கீடு செய்வதாக அரசாணை வெளியிட்டார். இந்த திட்டத்தின் மூலம் ஈச்சம்பாடி அணைக்கட்டிலிருந்து நீரேற்றும் பம்பிங் மூலமாக நீரேற்றம் செய்து கடுத்தூர் பொதியின் பள்ளம் குறிப்பிட்ட 66 ஏரிகளுக்கு நீர் நிரப்பும் திட்டத்தை அறிவித்தார்கள். அந்த திட்டம் ஜியோ பாஸ் பண்ணது அவங்களோட நின்றுச்சு அப்படிங்க. அதுக்கு பின்னாடி வந்து ஆட்சியாளரும் தற்போது நடக்கும் ஆட்சியில் வந்து அந்த திட்டத்தை கண்டுக்கு வேலைங்க. இந்த கடுமையான வறட்சியில் நாங்கள் இருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் திட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற கோரி வரும் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாக இன்றைய நடந்த ஆலோசனை கூட்டத்தில் நாங்கள் நிர்வாகிகள் முடிவெடுத்துள்ளோம். இந்த இதெல்லாம் எங்களுடைய ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, ரேஷன் அடையல் அனைத்தும் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவரோடும் ஒப்படைக்க திட்டமிட்டுள்ளோம். அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு எங்கள் கோரிக்கை நிறைவேற்ற தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்.